எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸை பற்றி நம்ம பார்த்துட்ருக்குறோம் அந்த வரிசையில் இது மூணாவது வீடியோ இந்த வீடியோவில் செல்ஃப் மோட்டிவேஷனை பற்றி நாம் பார்க்க போகிறோம் ஸோ நம்மளை நாமே வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிறதா வந்து உலகத்திலேயே நிரந்தரமான சரியான ஒரு மோட்டிவேஷன் சரி இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது இதுக்கு வந்து முக்கியமாக இருக்கக்கூடிய நான்கு முக்கியமான பகுதிகள் என்னென்ன அப்படிங்கிறதான் இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படின்னா என்னென்னா சிம்பிளாக சொல்லலாம் நம்மளுடைய எமோஷன்ஸை நம்மளுடைய இலக்குகளை அடையிறதுக்கு பயன்படுத்துறது இதுதான் வந்து செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது ஸோ பெட்டர் மோட்டிவேஷன் அப்படின்னா ஒரு செயலை வந்து தொடங்குவதற்கான ஒரு பொறி ஒரு மிகப்பெரிய ஒரு காட்டு தீ வந்து ஒரு சின்ன தீ தான் வந்து இருக்கும் அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு இலக்கு அடையணும் அப்படின்னா நமக்குள்ளே வந்து ஏற்பட்ட ஒரு சின்ன ஒரு ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ அல்லது ஏதோ ஒரு நோக்கம் ஏதோ ஒரு காரணம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரீசன் அதுதான் வந்து பின்னணியில் வந்து இருந்திருக்கும் ஸோ நமக்குள்ளே வந்து எக்கச்சக்கமான எமோஷன்ஸ் நம்ம சுற்றி ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்து வந்துக்கிட்டு இருக்குது நெகட்டிவ் எமோஷன்ஸ் வந்துகிட்டு இருக்கு பாசிட்டிவ் எமோஷன்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு இதை நம்ம சரியாக மேலாண்மை செஞ்சோம் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நாம் இதை நம்மளை மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்காக பயன்படுத்த முடியும் ஸோ அப்படி உங்களுடைய எமோஷன்ஸை உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் பயன்படுத்தினா அதுவும் எஸ்பெஷலி நெகட்டிவ் எமோஷன்ஸை ஸோ உங்களுடைய வாழ்க்கை சூழல் எப்படிப்பட்டதாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அது கஷ்டமானதாக இருக்கலாம் சோகமானதாக இருக்கலாம் அது எப்படி வேணால் நார்மலாக இருக்கிறா மகிழ்ச்சிகரமானதாக இருக்கலாம் எப்படி வேணால் இருக்கலாம் ஆனால் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய எமோஷன்ஸை நீங்கள் கொஞ்சம் அதை வந்து தூண்டிவிட்டு அதை சரியாக பயன்படுத்துனீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை வந்து அடைய முடியும் ஸோ அதை செஞ்சீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது உங்களை நீங்களே வந்து செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கணும் அப்படின்னா அதற்கு நான்கு முக்கியமான விஷயங்கள் இருக்குது நம்பர் ஒன் ஸ்ட்ரெஸ் அழுத்தம் இந்த அழுத்தம் அப்படிங்கிறது ஸ்ட்ரெஸ் அப்படின்னா பொதுவாக இப்போ ஒரு ஒரு குறிப்பிட்ட வேலையை வந்து நீங்கள் கட்டாயமாக இந்த ஒரு டைம் பீரியடுக்குள்ளே முடிச்சு ஆகணும் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு வந்து உருவாகுது இப்போ உதாரணத்துக்கு ப்ராக்டிக்கலாக பேசணும் அப்படின்னா கடன் கடன் நிறைய பேருக்கு வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு குறிப்பிட்ட தேதிக்குள்ளே வட்டியையோ அல்லது கடனையோ வந்து பணத்தையோ வந்து கொடுக்கணும் அப்படிங்கும்போது நமக்குள்ளே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு உருவாகுது ஸோ அதை தாண்டி இன்னும் பல விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து நடந்துகிட்டே இருக்குது பியர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க பியர் ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்து நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் இப்போது ஒரு பள்ளிக்கூடம் போக வேண்டிய வயசில் வந்து பள்ளிக்கூடம் போகலை அப்படின்னா ஏன் ஸ்கூலுக்கு போகலை அப்படின்னு கேட்பாங்க அடுத்தது வந்து கல்யாணம் பண்ண வேண்டிய வயசில் வந்து ஏன் கல்யாணம் பண்ணல அப்படின்னு கேட்பாங்க அடுத்தது வந்து குழந்தை பெற்றுக்க வேண்டிய வயசில் கல்யாணம் ஆச்சு அப்படின்னா அடுத்தது குழந்தை பெற்றுக்கலையா அப்படின்னு கேட்பாங்க ஸோ இந்த மாதிரி இந்த கேள்விகள் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் நம்மளை வந்து கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க அது அவங்க வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க இது வந்து பியர் ப்ரெஷர் அப்படிங்கிறது இந்த ப்ரெஷர் அப்படிங்கிற என்னன்னா அவங்க செஞ்ச மாதிரி நீங்களும் செய்யணும் நீங்கள் ஏன் இன்னும் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழுத்தம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா அதுதான் வந்து இங்கே பியர் ப்ரெஷர் அப்படிங்கிறது இதுவும் ஒரு வகையான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு தான் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி நமக்கு வாழ்க்கையில் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குது இதை வந்து சரியாக வந்து ஹேண்டில் பண்ணணும் அதாவது ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய வேலைகள் வந்து பெஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னா அது நார்மலாக இருக்கும் ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது ரொம்ப அழுத்தமாக இருக்குது அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய வேலைகள் வந்து பெஸ்ட்டாக இருக்காது அதுக்கு மீடியமாக நம்மளால் அதை மேனேஜ் பண்ண முடிஞ்சது உதாரணத்துக்கு நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு வருது அப்படின்னா இருக்கு அப்படின்னு முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கிறது ரெண்டாவது அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஓகே அது உண்மை தான் எனக்குள்ள ஒரு அழுத்தம் இருக்கிறது உண்மை தான் ஆனால் அதற்காக நான் அதை இதை பற்றி ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன் அப்படின்னா வருத்தப்பட்டுட்டு இருந்தேன் அப்படின்னா நிச்சயமாக என்னால் வந்து எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது நான் வந்து வேலை செஞ்சால் தான் நான் வந்து செயல்பட்டால் தான் இந்த விஷயத்தை மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு மனப்பக்குவத்தை உருவாக்கிட்டு அந்த நிலையிலேருந்து ஸ்ட்ரெஸ்ஸையும் வச்சுக்கிட்டு அதே சமயம் மனப்பக்குவத்தோடு செயல்பட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் நீங்கள் செய்யக்கூடிய அந்த வேலை அப்படிங்கிறது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் நம்பர் டூ இம்பல்ஸ் கண்ட்ரோல் நம்முடைய வாழ்க்கையில் வந்து பல தருணங்களில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வரும் சில நேரத்தில் வந்து நம்மளால் வந்து பொறுத்துக்க முடியாது உடனே அந்த பொருளை நம்ம வாங்கியாகணும் உடனே இந்த நிலையை அடைஞ்சாகணும் உடனே ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து அவசரப்படுவோம் அல்லது நமக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒன்று அதை வந்து தூண்டும் ஒரு ஆர்வத்தை தூண்டும் அதை உடனே பண்ணியாகணும் உடனே பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்குள்ளே ஒரு ஆர்வத்தை தூண்டும் இதை இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் எனக்கு உடனே நடந்தாகணும் எனக்கு உடனே இது கிடைக்கணும் இது உடனே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டிலேட் கிராட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஸோ எனக்கு வந்து நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன் இந்த ஒரு பர்ட்டிகுலர் பொருளுக்காக நான் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன் இஎம்ஐ போட்டு அவசரப்பட்டு கடனில் போய் நான் மாட்டிக்கணும்னு அவசியம் இல்லை நான் வந்து ஒரு ஒரு ஆறு மாதம் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி ஒரு விஷயத்தை வந்து அடையிறது ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ரிசர்ச் வந்து ஒன்று பண்ணுனாங்க மார்ஷ் மெலோ எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இதை பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் கூட நம்ம பேசியிருக்கிறோம் இந்த மார்ச் மூலை எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்னா சின்ன வயசுல இருக்க குழந்தைகளுக்கு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் வந்து ஒன்று பண்ணாங்க அவங்களை எல்லாத்தையும் வந்து கூப்பிட்டு வச்சு அவங்க முன்னாடி ஒரு மிட்டாயை வந்து வச்சு நீ இப்போவே நீ எடுத்துக்கிட்ட அப்படின்னா உனக்கு இந்த ஒரு மிட்டாய் தான் வந்து கிடைக்கும் இருபது நிமிஷம் வெயிட் பண்ண அப்படின்னா உனக்கு ரெண்டு மிட்டாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ அதில் வந்து நிறையா பேர் வந்து ஒரு ஒரு மிட்டாய் மட்டும் எடுத்துக்கிட்டாங்க ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி ரெண்டு மிட்டாயாக வந்து வாங்கி சாப்பிட்டாங்க ஸோ இந்த ஆராய்ச்சி வந்து தொடருது பல வருஷத்துக்கு அப்புறம் ரிசர்ச் பண்ணி அவங்கள திரும்ப போய் ஒவ்வொருத்தங்களையும் எடுத்து பார்க்குறாங்க அதில் பார்த்தப்போ யாரெல்லாம் வந்து பொறுமையாக காத்திருந்து ரெண்டு மிட்டாயை வாங்கி சாப்பிட்டாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை மற்றவங்களை காட்டிலும் இருபது சதவிகிதம் இருபது மடங்கு அதிகமாக இருந்ததை வந்து பார்க்குறாங்க ஸோ ஓவராலாக ஸோ யோசிச்சு பாருங்களேன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருபது பர்சன்ட் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் ஸோ டிலேட் கிராட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல ரொம்ப முக்கியம் நம்மளை இம்பல்ஸ் அதாவது நம்ம சுற்றி இருக்கக்கூடிய பல விஷயங்கள் உடனே அனுபவிச்சு உடனே இதை வந்து பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் நம்மளை வந்து நிற்கும் இதனால தான் நிறைய பேர் கடன்லையோ அல்லது வேற ஏதாவது சிக்கல்கள்லையோ வந்து மாட்டிக்கிறாங்க இதை தவிர்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்து எது சரியான தருணம்னு பார்த்து அந்த விஷயத்தில் செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நம்பர் த்ரீ ஆப்டிமிசம் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா பாசிட்டிவ் திங்கிங் அப்படிங்கிறது ஸோ இந்த இடத்துல வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணுறவங்களுக்கும் நெகட்டிவாக திங்க் திங்க் பண்ணுறவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா பாசிட்டிவாக திங்க் பண்ணக்கூடிய ஒரு நபர் வந்து தன்னுடைய தோல்விக்கு வந்து அவர்தான் வந்து காரணம் அதை வந்து அவரால் மாற்றிக்க முடியும் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு நம்புவார் நெகட்டிவ் திங்கிங் இருக்கக்கூடிய நபர் வந்து என்னுடைய தோல்விக்கு வந்து வேற ஏதோ ஒரு விஷயம் காரணம் இல்லை விதி தான் வந்து காரணம் அல்லது இந்த நபர் தான் வந்து காரணம் அதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது என்னால் மாற்றிக்கவே முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறவர் ஸோ இதுதான் வந்து இந்த ரெண்டு பேர் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம் ஸோ வெற்றி அடையணும் அல்லது செ உங்களை நீங்களே வந்து செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஆப்டிமிஸ்ட்டாக இருக்கணும் அதாவது பாசிட்டிவாக திங்க் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருக்கணும் நாலாவது விஷயம் ஃப்ளோ ஸ்டேட் அப்படிங்கிறது ஃப்ளோ ஸ்டேட்னால் நீங்கள் ஒரு ஒரு செயலை ஒரு வேலையை நீங்கள் செய்யும்போது அதை மட்டுமே நினைக்கிறது அதில் ஆழ்ந்து இருக்கிறது உங்களுக்கு அதை நீங்கள் செய்யும்போது டைம் போகிறதே வந்து உங்களுக்கு தெரியாது ஸோ இதுதான் வந்து ஃப்ளோ ஸ்டேட் அப்படிங்கிறது இதை நீங்கள் வந்து கட்டாயமாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலாம் ஒரு சில வேலைகளில் ஒரு சிலருக்கு புக்கு படித்தா அவருக்கு டைம் போகிறது தெரியாது ப்ரெசண்ட்டில் இருப்பாங்க கான்ஷியஸோடு இருப்பாங்க அங்கே என்ன நடக்குதுன்னு முழுமையாக தெரியும் கிட்டத்தட்ட மெடிடேஷன் மாதிரி இருக்கும் அது ஸோ தியானம் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒவ்வொருத்தங்களுக்கு பேசுறதுல இருக்கும் நேரம் போகிறதே தெரியாது இதுதான் வந்து ஃப்ளோ ஸ்டேட் அப்படிங்கிறது நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையிலையும் இந்த நிலையோடு உங்களால் செய்ய முடிஞ்சிச்சு அப்படின்னா அதாவது ஃப்ளோ ஸ்டேட்டில் உங்களுடைய ஒர்க்கை பண்ண முடிஞ்சுது அப்படின்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும் ஸோ ஃப்ளோ ஸ்டேட்டை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் அந்த வீடியோவை மேலும் தகவல்களுக்கு பாருங்கள் கீழே அதனுடைய டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவோட லிங்க்கு கொடுத்துருக்குறேன் கிளிக் பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவில் எம்பத்தியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்